எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ நம்ம கூட யார் உட்காந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நைன்டி ஸ்கிட்ஸ்க்கெல்லாம் ஒரு ஃபேவரட்டான ஒரு கமெடியன் தான். அதாவது இவர் வந்து டைலாக்லாம் அந்த காமெடியை கன்வே பண்ண மாட்டார், அவர் கூட ரியாக்ஷன்லேயே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு சிரிப்புறோம். ஸோ வையாபுரி சார் தான் நம்ம முன்னாடி உட்காந்துருக்காரு. வணக்கம். இப்போ தான் யோசிச்சோம், நாங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம், ஆனால் நீங்கள் இப்போ தான் யோசிச்சிருக்கீங்க. யூடியூப் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் எனது இனிய பணிவான வணக்கம். கேள்விகள் புதுசாக பழசாக அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, என்ன சொல்ல வர்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். அதனால் இப்போ தான் யோசிச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக புதுசாக தான் சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் உங்கள் கூட சேர்ந்து என்னுடைய சில விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுல மிகப்பெரிய சந்தோஷப்படுறேன். எல்லாரும் இதை பார்க்குறதோடு இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து டிங் பெல் பட்டன் அமுக்குங்க, ஓகேவா? ஆமாம், ஷேரும் பண்ணிடுங்க. இப்போ நாங்கள் உங்ககிட்ட எங்கே ஷேர் பண்ணுறோம் பாருங்க. சார், நீங்க வந்து சினிமால நீங்க ஒரு காமெடியன் போறீங்களா, வீட்ல நீங்க என்ன மாதிரி கேரக்டர், ஒரு சீரியஸ் தான் கேரக்டர்? அதாவது பொதுவாவே வீட்ல எல்லாருமே, அதாவது கணவனுக்கு வந்து புருஷன் தான் ஹீரோ, மனைவிக்கு ஹீரோனா புருஷன் தான், கணவன் தான். அது போல வீட்டுக்கு யாரு, இப்ப என் பையன்கிட்ட போய் கேட்டா உனக்கு யாரு ஹீரோன்னு கேட்டா அவன் அப்பாவை தான் சொல்லுவான். ஆனா வீட்டுல எல்லாருமே அப்பா ஸ்தானத்துல இருக்கவங்க, கணவன் ஸ்தானத்துல இருக்கவங்க, அவங்க தான் ஹீரோ. அது போல என் வீட்டுல நான் தான் ஹீரோ. ஓகே, சூப்பர் சார், சம ஆன்சர். அதாவது நீங்க ஹீரோ மட்டும் இல்லாம ஒரு நல்ல அப்பாவும் நல்ல ஒரு கணவராகவும் இருக்கேன் அப்படின்றது நீங்க சொல்றீங்க. ஆமா, ஓகே, சூப்பர். அடுத்த க்வெஸ்சன், நீங்கள் வந்து தளபதி ரெண்டு பேருமே நடிச்சிருக்கீங்க, நீங்கள் அப்போ பார்த்த தளபதியும் இப்போ இருக்க தளபதியும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தா தானே அதை பற்றி சொல்கிறதுக்கு, அவங்கள பார்த்தே பல வருஷம் ஆகிப்போச்சு. பல வருஷம். ஆமாம், அவரை வந்து நான் போக்குரி வில்லுக்கு அப்புறம் விஜய் சார் பார்க்கல, அதுக்கப்புறம் இப்போ இடையில முருகதாஸ் சார் படத்தில் போய் பார்த்தேன், அப்புறம் அட்லி சார் படத்தில் பார்த்தேன் நினைக்கிறேன். சும்மா ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியாக மீட் பண்ண போயிட்டு வந்தேன். அதே மாதிரி தலை வந்து அட்டகாசம், அதுக்கப்புறம் ஏதோ பண்ணணும்னு நினைக்கிறேன், நிறையா பண்ணணும், அட்டகாசம் தான் லாஸ்ட்னு நினைக்கிறேன். அட்டகாசத்தை அப்போ நடித்தது என்ன இருந்தால் படத்தப்போ, நான் உத்தம் வில்லன் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்பொழுது அவர் எப்பயும் போல நம்ம கூட நடித்தாலும் நடிக்காட்டாலும் அந்த நட்பு எப்போவுமே ரெண்டு பேர் கூடயுமே இருக்கும். ஆனால் என்னை எங்கேயாவது எவ்வளோ பேர் கூட கூட்டத்தில் பார்த்தாலும் சரி, நேராக அங்கேருந்து ஒரு நிமிஷம் சொல்லி விட்டுட்டு நேராக வந்து கட்டி பிடிச்சி கேரவனுக்குள்ளே கூட்டு போய் எல்லா விஷயங்களும் நாங்கள் பகிர்ந்து பேசிட்டு அதுக்கு பிறகு தான் என்னை அனுப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த விஷயத்தை தொடர்வார். அந்தளவுக்கு அவர், அதே போல் இவரும், இவர் எப்படின்னா நம்ம எப்பயும் போல் பேசி பழக்கங்கள் தான், என்ன கூட நடித்து நாட்கள் ஆச்சு. ஏன்னா இப்போ டைரக்டர்ஸ் காம்பினேஷன் வேறு, அப்புறம் கதை களமும் வேறையாக இருக்குது, இப்போ போய் நம்ம விரல்கள்லாம் காமிச்சிட்ருக்க முடியாது. ஆமாம், ஆமாம். சரி, ஓகே சார், நீங்கள் இப்போ இருக்கீங்களா, உங்களுக்கு சின்ன வயசில் எல்லோரும் கண்டிப்பாக லவ் ஸ்டோரி இருந்திருக்கும், உங்களுக்கு அந்த மாதிரி எதனா குட்டி லவ் ஸ்டோரி, பப்பி லவ் அந்த மாதிரி பப்பி லவ் இருக்குது. ஏன்னா வீட்டில் வந்து மூணு பப்பி இருக்குது, அதனால் வந்து மூணு பப்பியுமே நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அந்த மூணு பப்பியும் லவ் பண்ணுறோம். ஓ, எல்லாருமே. அதே மாதிரி என் வீட்டில் என் பொட்டாட்டி பேரும் பப்பி தான், அதனால் அவளையும் நான் லவ் பண்ணுறேன். நைஸ், வேறு லெவல் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே சார், அப்படி நீங்கள் வந்து இப்போ தான் யோசிச்சோம் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முன்னாடி சொல்லுறீங்களா? அது எனக்கு ஏற்கனவே நிறையா தடவை இந்த ஒரு தொல்லைக்கு அவன் தான் நான் பேட்டி கொடுக்குறதில்ல, என்னென்ன ஏன்னு கேளுங்க. அது வந்து எதுக்காகண்ணா, இல்லை அப்படி இல்லை, அப்படிலாம் யாரும் கம்பல் பண்ண மாட்டாங்க, அது வந்து நம்ம வாயில் வராது. நம்மெல்லாம் படித்தது வளர்ந்தது எல்லாமே கிராமத்து பக்கம். இப்போ அதை வந்து எப்போ இதை ஷேர் பண்ணுங்கள், அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுக்குங்க, இதுதான். அது அதை சொல்கிறதுக்கே முன்னாடிலாம் பயங்கரமாக தனிமாட்டு இருந்தேன். இப்போ தான் நம்ம வீட்டுக்கு வீடு வந்து டிவி இருக்கோ லேப்டாப் இருக்கோ செல் இருக்கோ இல்லையோ, ஆனால் எல்லா வீட்லையும் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சுட்டாங்க. பூரா நாம் அதான் சோறாக்க ஆரம்பிச்சா என் பிள்ளை நல்ல சமைப்பு, அப்படியா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கு, அப்படின்னு என் வீட்டில் நல்ல நாயை குளிப்பாட்டுவாங்க, அப்படி அது ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கு, இப்படி பால் பாக்கெட் போடுறதுலேருந்து பூரா சேனல் ஆரம்பிச்சா எங்கே போகிறது? ஆனால் அதில் சொல்லி சொல்லி பழகிட்டோம் நம்ம. பழகிட்டீங்க. ஓகே சார், இப்போ வந்து இன்னொரு க்வெஸ்சன் கேட்குறேன். நம்ம நைன்டிஸில் நீங்கள் இருக்க காமெடி கண்டென்ட்லாம் நீங்கள் யோசிச்சு ஒரு விஷயம் பண்ணுறீங்க, இப்போ இருக்க காமெடி கண்டென்ட்டுக்கும் அப்போ இருந்த காமெடி கண்டென்ட்டுக்கும் என்ன வேரியேஷன் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நகைச்சுவை யார் பண்ணாலும் காலகட்டங்கள், அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி மாறுமே தவிர, அன்னைக்கு வந்து நம்ம என்எஸ்கே ஐயா இருந்த காலத்தில் அதையும் ரசிச்சுட்டு தான் இருந்தாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நாகேஷ் சார் இருக்கும்போது அது ஒரு ஃபாலோப் இருந்தது, தங்கவேல் சார் இருக்கும்போது அது ஒரு ஃபாலோப், விக்கிரம் சாமியாக இருக்கும்போது அது ஒரு ஃபாலோப் இருந்தது. அதுக்காகவண்டி அவங்கெல்லாம் வந்து அந்த வருஷத்தை சொல்லி இந்த வருஷத்தை சொல்லி அப்படின்னு இல்லை, நைன்டிஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து நடித்தோம். இப்போ விவேக் சார் இருக்காருன்னா வடிவேலன்லேருந்து, விவேக் சார்லேருந்து தாமூலேருந்து
சார்லேருந்து சார்லி சார்லேருந்து சின்னஜெயந்தனன்லேருந்து எல்லா படத்துலேயும் எல்லாருமே இருப்போம். இப்போ கவுண்டமணி சார் தானே, கவுண்டமணி சார் மட்டும் இருக்க மாட்டார், அவர் கூட செந்திலன் இருப்பார், கூடயே ஒரு 10 காமெடியன் இருப்பாங்க. நாடக நடிகர்களுக்கு கூட நாங்கள் நேற்று டிவியில் பார்க்கும்போது சூரியன் படமெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு கூட ஒரு நல்ல வேஷம், டிவியில் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேஷமாக இருக்கும். அப்போ அவங்கள வந்து இவங்களுக்கு இந்த வேஷம் பண்ணட்டும், இது அவங்க இருக்கட்டும், அவங்க இப்படிலாம் பிரிக்காமல் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணும். அதே மாதிரி அந்த கேரவன் கலாச்சாரம் இப்போ கிடையாது, அதனால் எல்லாரும் ஷார்ட்டு முடிஞ்சதுன்னா வெளியே உட்காந்து அரட்டை அடிப்போம், பேசுவோம், பிள்ளை வீட்டிலேருந்து வீட்டு விஷயத்துலேருந்து நாட்டு விஷயத்துலேருந்து அங்கே நடக்கிற விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் பேசும்பொழுது அதை நடிக்கும் பொழுதும் எல்லாருக்குள்ளேயும் ஒரு இயல்பாக இருந்தது. ஆனால் இப்போ வந்து ஷார்ட்டு முடிஞ்சால் ஒரு 5 பேர் சேர்ந்து நடிக்கிறா, 5 பேர் 5 தசைக்கு பிரிஞ்சிடுறாங்க, ஆளுக்கு ஒரு ரூமுக்கு போய் உட்காந்துடுறாங்க. திருப்பி ஷார்ட் அடி அப்படின்னா ஒவ்வொருத்தரையாக கூட்டு வந்து ஒன்று சேர்க்கணும். அப்போ அங்கே கான்சன்ட்ரேஷன் அந்த இடத்துக்கு மட்டும் தான் வரும், நம்ம பர்சனல் விஷயங்களுக்கு போகாது. அதனால் அந்த ஒரு வித்தியாசங்கள் வேணா இருக்கலாமே தவிர நகைச்சுவைங்கிறது எல்லா மனிதனுக்குள்ளேயும் இருக்குது. அது மக்களுக்கு பிடிச்சவங்க வந்து பெரிய நகைச்சுவை நடிகர்கள் ஆயிடுறாங்க, சில பேர் வந்து நல்ல டைம் உள்ளவங்களும் நம்பர் ஒன் நகை நடிகர் ஆயிடுறாங்க. அதனால் வந்து இது எல்லாமே ஒரு ஒரு அரசியலையும் ஒரு பேர் எழுதி இருக்காங்க. அதனால் யார் யாருக்கு என்ன கிடைக்கணுங்கிறது அவருடைய எழுத்து, அதுபடி தான் நடக்குது. சார், நீங்கள் இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்க, அந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் மறக்க முடியாத அனுபவத்தில் சந்தோஷமாக இருந்த ஒரு விஷயம், சோகமாக இருந்த விஷயம் அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா வந்து நல்லாயிருக்கும் சார். சந்தோஷங்கிறது வந்து நம்ம வந்து நமக்கு படிக்க வைக்கலை வீட்டில், நடிப்புங்கிறது வந்து எல்லாருக்கும் கிடைச்சிடாது. உண்மையில் லட்சத்தில் ஒருத்தர், கோடியில் ஒருத்தர், எவ்வளோ பேர் அப்போ நாங்கள் வந்த பீரியட்லலாம் அப்போ சேனல்ஸ் கூட கிடையாது, இந்த மாதிரி யூடியூப்போ சேனல்ஸோ எதுவுமே கிடையாது, வெறும் சினிமா மட்டும்தான். அப்போ தூர்தர்ஷன் இருந்தது, இந்த சினிமாவை மட்டும்தான் நம்பி வந்தோம், சினிமாவை தேடி வந்தோம், அதுக்கு இவ்வளவு பெரிய பேர் புகழ் இதெல்லாம் கிடைச்சதுக்கு காரணம். அப்போ வந்து இவ்வளவு பேர் நம்ம கூட தேடி வந்து அதில் ஒரு புள்ளியாக நம்ம கிடைச்சிருக்கிறப்ப உண்மையிலே அது அளவிட முடியாத சந்தோஷம். அப்புறம் ஒவ்வொருத்தரும் நம்ம இன்னைக்கு ரோட்டில் போனால், கோயிலுக்கு போனால், நடந்து போகும்பொழுது ஒரு ஆட்டோகிராஃப் கேட்கும்போது, ஒருத்தர் மூட ஃபோட்டோ எடுக்கும்போது, இதை விட சந்தோஷம் உலகத்தில் வேறு எதுவுமே இருக்க முடியாது. ஒன்று அதே மாதிரி வருத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று நினச்சி போவோம், அது நடக்காது. இதை ஒரு சில படத்தை வந்து இந்த படம் வந்தால் நமக்கு ஒரு வேறு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அந்த படத்தில் சில காட்சிகள் தூக்கப்பட்டிருக்கும், அதுக்கு உதாரணம் நம்ம ராவணன் படத்தை எடுத்துக்கலாம். ஆனால் மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் அது எனக்கு, மணிசார் கூட ஒர்க் பண்ணது, அதெல்லாம் வந்து என் வாழ்க்கையில் மறக்க முடியாது. அதில் வந்து வெறும் நகைச்சுவை மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட்டு, கோவப்பட்டது, அப்புறம் நகைச்சுவை பண்ணது எல்லாமே கலந்து இருக்கும். அதில் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணிட்டு படத்தில் வந்து சில சீன்கள் வைக்க முடியல. ஆனால் அந்த படம் வரும்பொழுது நான் உண்மையிலே மிகப்பெரிய வேறு ஒரு கேரக்டர் நமக்கு ட்ராவல் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு இது இருந்தது. அதே மாதிரி மும்பை எக்ஸ்பிரஸ் கமல் சார் சொல்லும்போது, இது வந்து நீ தான் ஹீரோ, இது வந்து இதில் காமெடின்னு கிடையாது, நீங்கள் ஹீரோ பசுபதி, நீயும் தான் ஹீரோ, அப்புறம் நான் ஒரு ஹீரோ, மூணு பேர் ஹீரோ அப்படின்னு சொல்லி அந்த படம் பண்ணும்போது இதற்கு பிறகு வேறு ஒரு பரிமாணம் கிடைக்கும், ஒரு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தார். கட் அவுட்டு, பேனரு, போஸ்டர்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது சரி நம்மளும் ஹீரோ ஆகிட்டோங்கிறது இல்லை, வேறு ஒரு லெவலுக்கு அடுத்த ஒரு படிக்க வந்துட்டோங்கிறப்ப அந்த படம் ஒரு ஆவரேஜாக சுமாராக போனதுனால இதுக்கு பிறகு நம்ம எதையும் எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம கடமையை செய்வோம், நடக்கிறது நடக்கட்டும். அந்த ரெண்டு தருணங்கள் அதுக்கு பிறகு இதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணோம். அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது நீங்கள் சொன்ன மாதிரி தான், எதிர்பார்ப்போடு பண்ணோம், இந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணுறோம், இதுக்கு பிறகு டைரக்டருங்க நிறையா பேர் அதை பற்றி யோசிப்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்னும் அந்த கேரக்டரை பற்றி தான் நம்ம யோசிச்சுட்ருக்கோமே தவிர கிரியேட்டர் யாரும் அதை யோசிக்கலை. அது வந்தாங்கனாக்கா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த வேற ஒன்று நீங்கள் இன்ஸ்டாகிராமில் போட்டிருக்கீங்க அந்த போஸ்ட். ஆமாம் ஆமாம் ஆமாம், நல்லா சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நன்றி.